ஆனால் ஆன்மீக பயணத்தில் உச்சகட்ட நிலையே மனம் அமைதியாக இருப்பது தான். பிறகு எதற்காக விந்துஜெயம் போன்ற பயிற்சிகள் எல்லாம்? வாழ்க வளமுடன். மன ஆன்மீக பயணத்தில் உச்சகட்ட நிலை அப்படிங்கிறது வந்து மனசு அமைதியாக இருக்கிறது இல்லைங்க. ஆன்மீக பயணத்தில் துவக்க நிலை தான் மனசு அமைதியாக இருக்கிறது. ஆச்சுங்களா? ஒரு மனிதனின் ஆன்மீக பயணம், ஒரு மனிதன் ஆன்மீக பயணத்துக்குள்ளே எப்போ நுழையிறான் அப்படின்னா மனசு அமைதியாக இருக்கும்போது தான் தாரணை. ஆச்சுங்களா? அது துவக்கம். ஆன்மீக பயணத்தில் மனதை ஒடுக்கி சூன்யத்தில் நிலைநிறுத்துவது தான் துவக்கமே. அதன் பிறகு நாம் அந்த சூன்ய நிலையில் நிலை பெற எல்லாம் உள்ள இறையாற்றல் காஸ்மிக் எனர்ஜி நம் உடலில் நிறையும் இல்லைங்களா? அப்படி நிறையும் அந்த ஆற்றலை, வான்காந்த ஆற்றலை நமக்குள்ளாக ஈர்த்து பிடிச்சிக்கிறது என்ன அப்படின்னா நம்முடைய பிரம்மசரியம். பிரம்மசரியம் அப்படிங்கிறது உயிர் அணுக்கள் அப்படிங்கிறது அபரிமிதமாக இருக்கும்போது உங்ககிட்ட மிகப்பெரிய பாத்திரம் இருந்துச்சுன்னா மழை நீரை நிறைய சேமித்து வச்சுக்கலாம்ல. நீங்கள் அடிக்கடி விரயம் செஞ்சுட்டே இருக்கும்போது நம்ம தியானம் செய்யலாம், மனம் அமைதி அடையலாம், வான்காந்த ஆற்றலும் ஈர்க்கப்படலாம். ஆனால் எவ்வளவு அப்படிங்கிறது நீங்கள் வைத்திருக்கும் கொள்ளளவை பொறுத்து, அந்த கொள்ளளவு அப்படிங்கிறது நீங்கள் பிரம்மச்சரியத்தில் நிலைப்பதை பொறுத்து. சரி, நான் வந்து சார் நான் 1000 நாள் கடந்துட்டேன், ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் தவமெல்லாம் செஞ்சேன் அப்படின்னா என்னால் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே சாற்றல் கிடைக்கலையே அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. அதற்காகத்தான் விந்துஜெயம் போன்ற பயிற்சிகள். ஏன் அப்படின்னா நம்ம நார்மலாக டே டு டே லைஃப்பில் ஒரு பேட்டரி இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 அளவில் 10 அலகு அப்படிங்கிற அளவில் வந்து எனர்ஜி வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கு. அதே பேட்டரி வந்து ஒரு 100 அலகு அப்படிங்கிற அளவுக்கு உள்ளே இருக்கும்போது அதற்கான அளவுக்கான ஆற்றலை விரயம் செஞ்சுட்டே இருக்குது. அப்போது இந்த இடத்துல நமக்கு 10 அலகுக்கான ஆற்றல் விரயம் செஞ்சால் போதும், அதுதான் நம்ம லைஃப்பில் பயன்படுத்திகிட்டு இருந்தோம். இப்போ பேட்டரி, அதாவது பிரம்மசரீரத்தில் நீண்ட காலம் நிலைக்கு நிலைக்கு ஆற்றல் அதிகமாக இருக்குதுங்கிறக்காக 1 மணி நேரம் 2 மணி நேரம் டிவி பார்க்குறவங்க 24 மணி நேரம் பார்த்தாலும் டயர்டாக மாட்டேங்குதுன்னு பார்த்துட்டே இருந்து ஆற்றலை விரயம் செய்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு அன்லிமிட்டடாக விரயமாயிட்டே இருக்கு இல்லைங்களா, அந்த விரயமாகிறத கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். நமக்குள்ளாக நம்முடைய ஆற்றலை, உயிர் அணுக்களை கண்ட்ரோல் பண்ணி இன்னும் பேங்க் லாக்கரில் அமௌண்ட் போட்டு வச்சுக்கிற மாதிரி, 1 லட்சம் சம்பாதிச்சா 1 லட்சத்தை அப்படியே செலவு பண்ணுற மாதிரி பிரம்மச்சரியத்தில் நிலைக்கு நிலைக்கு செலவு பண்ணிகிட்டே இருந்தால் நம்ம 1000 நாள் போனாலும் 2000 நாள் போனாலும் வலிமையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு எமர்ஜென்சி டைமில் பார்த்தா நம்மக்கிட்ட சேவிங்ஸ் இருக்காது. 1 லட்சம் சம்பாதிக்கிறோம், 1 லட்சத்தையும் செலவு பண்ணிகிட்டு இருந்தால் அங்கே என்ன இருக்கும்? அதுவே விந்துஜெயம் போன்ற பயிற்சிகள் எல்லாமே ஒரு சேவிங்ஸ் மாதிரி. நம்முடைய ஆற்றல் அந்தந்த க்ஷணத்தில் அந்தந்த நேரத்தில் உற்பத்தி ஆகிறத அப்பப்போ டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணி நமக்குள்ளாக எடுத்து வச்சுக்கிறோம். ஒரு மாடு பால் கறக்குதுன்னா பால் அப்படியே வச்சுருந்தா கெட்டுரும், இல்லைன்னா பயன்படுத்திடுவோம். அதே போல் தயிராக்கி வெண்ணெய் எடுத்து நெய்யாக்கி நம்ம வச்சுருக்கும் போது அது எத்தனை வருடமானாலும் கெடாமல் இருக்கும். அதுக்கு தான் சித்தர்களின் பயிற்சியும் இது. விந்துஜெயம் போன்ற பயிற்சி வந்து சாதாரண மனிதர்களுக்கானது இல்லை, குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கானது இல்லை. வெளிப்படையாக சொல்கிறேன் பாருங்க, குடும்ப வாழ்க்கையில் வந்து போய் காயக்கல்பம் அப்படின்ட்டு விந்துஜெயம் போன்ற பயிற்சியில் ஒரு 20-30% தான் காயக்கல்பம் வாசி அது இதுன்னு எல்லாம் சொல்கிறாங்க. நம்ம அப்படி இல்லை. பிரம்மச்சாரிகளுக்கான விந்துஜெய பயிற்சி 2 ஸ்டேஜ் சொல்கிறோம். எல்லோரும் வந்து முதல் ஸ்டேஜ் பார்த்துட்டு அப்படி அதே மாதிரி இருக்குது இது மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையில் அது 1 ஸ்டேஜில் அதுலேயும் பாதி தான். அப்போது 2வது ஸ்டேஜ் சேர்ந்து செய்யும்போது, யோகிக் செலிபஸில் செய்யும்போது கிட்டத்தட்ட சித்தர்கள் சொன்னதில் ஒரு 70-80-90% பரியங்க யோகத்தையும் நம்ம முழுமையாக முடிச்சுருவோம். அப்படி ஆழ்ந்து செய்ய செய்ய நம்முடைய ஆற்றல் வந்து ஒரு சித்தராக மாறுவதற்கான ஆற்றல் வந்து நமக்கு இயல்பாக கிடைக்குங்க. இது ஒரு மிகப்பெரிய விஷயம். இருக்கும் யோகங்களிலே உச்சகட்ட யோகம் அப்படிங்கிறது வந்து பரியங்க யோகம். அதில் உச்சகட்டமாக இருக்கிறது நமக்குள்ளாக இருக்கும் விந்து சக்தியை ஜெயம் செய்வது, அதுதான் விந்து ஜெயம் பயிற்சின்ட்டு. வாழ்க வளமுடன். இது பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் பிளேலிஸ்ட்டே இருக்குது. ஸோ நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா விந்து ஜெயம் பண்ணுற போன்ற பயிற்சி ஏன் செய்கிறோம், அதுவும் இல்லாமல் விந்துஜெயம் பயிற்சியெல்லாம் நீங்கள் செய்யும்போது குண்டலினி தவம் செய்கிறோம் ஆக்னா துரிய சக்கரங்களில், அது 6 மாத காலம் நீங்கள் தவம் செஞ்சீங்கன்னா எவ்வளவு தூரம் டிரான்ஸ்மியூட்டேஷன் ஆகும், நம்முடைய உயிரணுக்கள் டிரான்ஸ்மியூட்டேஷன் ஆகும் மேல்நிலை தவம் செய்கிறது மூலமாக. ஆனால் 6 மாத காலம் செஞ்சால் கிடைக்கிற பலன் விந்துஜெயம் போன்ற பயிற்சி 1 நாள் முழுமையாக, காலையில் பொசிஷன்ஸ், நைட்டு பொசிஷன்ஸ், இடையில் இருக்கும் நேரங்களையெல்லாம் முழுமையாக செய்யும்போது 6 மாத காலம் தவம் செய்வதன் மூலமாக உயிராற்றலை எவ்வளோ டிரான்ஸ்மியூட்டேஷன் செய்வோமோ அது ஒரே நாளில் நமக்கு கிடைக்கும். அதுதான், அது நாம் சொன்னதா இல்லை, சித்தர்கள் சொன்னது தான். அவங்க சொன்னதை நம்ம அப்படியே சொல்கிறோம், அவ்வளோதான் வைங்களேன். வாழ்க வளமுடன்.